राधे कृष्णा, जय बोलो पंढरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाही माम, पांडुरंग 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 पाही माम, पंढरीनाथ 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 रक्ष माम, पंढरीनाथ 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 रक्ष माम, पांडुरंग 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 पाही माम, पांडुरंग 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 पाही माम, पंढरीनाथ 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 रक्ष माम। जय बोलो पंढरीनाथ महाराज की जय। महायोग पीठे तठे भीम रत्या वरम पुंडरीकाय दातुं मुनींद्रैः समागत्य तिष्ठन्तमानंदकंदं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं। जय बोलो पंढरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो इंद्रयाणी माता की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। पांडुरंगन ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான தீர்மானங்கள் அவனே எடுக்கிறான். அவனுடைய தீர்மானங்கள் ஏதோ ஒருத்தரை உத்தேசிச்சு மட்டும் கிடையாது. இப்போ துக்காராம்னு எடுத்துக்கோங்களேன், துக்காராம் அவருடைய அம்மா கணக்காயி, அவருடைய அண்ணா சாவாஜி, துக்காராமருடைய தம்பி காணோபா, காணோபாவினுடைய மனைவி ராதா, அப்புறம் துக்காராமுடைய மூத்த மனைவி ரக்குமா, இளைய மனைவி ஜீஜாயி, துக்காராமுடைய அண்ணா ஷாவாஜி, அப்புறம் அவருடைய மனைவி சகுணா, இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை ஒன்றிணைத்து ஒரு தீர்மானம் நம்ம நினைச்சிருந்திருக்கோம். இந்த தீர்மானம் நாம் எடுக்கிறோம், இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு உண்டாயிற்று, அதெல்லாம் கிடையாது. எல்லாமே அவன் இஷ்டப்படி ரொம்ப அழகாக நடந்துட்டுருக்கவன். அதாவது பல விஷயங்கள் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்றது ஒரு ஸ்திதியில தான் மனுஷ மனத்துக்கு உரைக்கிறதே ஒழிய, ஆனால் அவன் எப்பயோ தீர்மானிச்சுடுறான். பிரம்மாவை சிருஷ்டிக்கும் பொழுதே பிரம்மாவிடத்தில் யார் தபஸ் பண்ணுவா, யார் என்ன வரம் கேட்பா, அதுக்கு தான் எந்த விதமான அவதாரம் எடுக்கணும். பிரம்மதேவன் சிருஷ்டிச்சு அவர் தனியாக உட்காந்து தபஸ் பண்ணும் பொழுதே பகவான் வந்து நரசிம்ம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கலியுகம் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணி வச்சிருவான். அந்தந்த பீரியடில் அவரவர்கள் அதை உணர்வார்கள். இவ்வளவுதான் இந்த விஷயமே. நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். சுவாமி பல கோடி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கார். திடுதுப்புன்னு ஒரு நாள் நமக்கு புரியல, இதுதான் ரகசியம். துக்காராம் சரித்திரத்தில் பல விஷயங்கள் சுவாமி தீர்மானம் பண்ணார். மூத்த புள்ள ஷாவாஜி இப்படி தான் இருப்பார், துக்காராம் தான் வியாபாரத்தை பார்த்துக்கணும்.
துக்காராம் கொஞ்சம் அப்படி செட்டிலாக ஆரம்பித்தோடனே பூலோபா கிளம்பணும். எல்லாம் போயிட்டு இருக்கு, உடனே ஜனங்களுடைய விபரீதமான ஆசைகள், பொய்யான வழக்கு, அதுவும் பார்க்கணுமே. உலகத்தில் ஒரு பக்கம் பெருமை வர்றது அப்படின்னா இன்னொரு பக்கம் அதற்கு சமமான ஒரு சிறுமை இல்லாட்டி அவமானம், ரெண்டுமே வந்துடும். பர்டிகுலர்லி மகாத்மாக்கள் வாழ்க்கையில் இது ரொம்ப கரெக்டாக டேலி ஆயிண்டே வரும். பீஷ்மர் அவ்வளோ பெரிய பொறுப்பாக இருக்கார், அவ்வளோ பெரிய பிரதிஜம் என்றார், ஆனால் அவருக்கும் ஒரு சிகண்டி, அவருக்கும் ஒரு அம்புப்படுக்க, ஒரு ஈக்குவல். ஏன் அப்படின்னா இது ரெண்டு சமமாக எடுத்தனா அவர்கள் இந்த சரீரத்தை விட்டுட்டு அப்படி மோட்சம் போயிடலாம். இங்கே லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, அவ்வளோதான். இப்போ எப்படி ஜனனம், ஜனனம்னு வந்தாச்சுன்னா அதுக்கு சமானம் மரணம். மரணம் ஏன் இல்லை வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு பக்கம் மட்டும் பேலன்ஸ்டாக இருக்காது, ஒரு தராசு முள் மாதிரி. ஜனனம் மரணம், பகல் இரவு, அஜ்ஞானம் ஞானம், வியாதி ஆரோக்கியம், லாபம் நஷ்டம், பிரச்சனை தீர்வு, குழப்பம் தெளிவு, கோபம் சாந்தி, அவசரம் நிதானம், வேகம் விவேகம், எல்லாம் பாருங்க. இப்போ நம்ம ரோட்லெல்லாம் பார்க்கலாம், ரொம்ப வேகமாக போகிறார்கள் அப்படின்னா அங்கங்கே வேகத்தடைன்னு ஒன்று போடுவா, ஸ்பீட் பிரேக்கர்ஸ். நம்ம டிராவல் அது பாதிக்கலை, ஆனால் ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருந்தால் நமக்கும் நல்லது, அடுத்தவர்களுக்கும் நல்லது. இப்போ வாழ்க்கையிலையும் வெற்றின்னு ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் வச்சுக்கோங்களேன், ஒரு தோல்வின்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரணும், இப்போ ஸ்லோவாகும். இது வந்து யதார்த்தம். கிருஷ்ணனை பெற்ற வசுதேவர் தேவகிக்கும் முன்னாடி ஃபுல்லாக பிரச்சனை. கிருஷ்ணன் பிறக்கிற வரைக்கும் பிரச்சனைனா, கிருஷ்ணன் பிறந்ததுக்கப்புறமா கிருஷ்ணன் இல்லாமல் அப்படியே ஓடுறது வாழ்க்கை. கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷம் ஒரு தவ வாழ்க்கை தான் வசுதேவர் தேவகிக்கு. கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு முன்னாடி 7 வருஷம் ஃபுல்லாக காராகிரக வாசம். கிருஷ்ணன் பிறந்ததுக்கப்புறமா விடுதலை. ஆனால் மதுராவில் இருந்துட்டுருக்கா, திருப்பி கண்ணன் பெருசாகிடுறான். கண்ணன் தான் அவளோட புள்ளை தெரிஞ்சவன், திரும்பி அரெஸ்ட் பண்ணி உள்ளே இருக்கிறான். திருப்பி கண்ணன் வந்து 19 வருஷம் கழிச்சு அவளை ரிலீவ் பண்ணி விடுறான். வசுதேவர் தேவகி. யசோதா நந்தகோபர் 8 வருஷம் கண்ணன் கூட இருந்தான், 11 வருஷம் இருந்தான், அப்புறம் கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் இது 11 வருஷத்தை நினச்சிண்டே அவன் மீறி. இது தெய்வ சங்கல்பம். இப்போ நாமதேவர் சரீரத்துலேயும் பாருங்கள், ஒரு பக்கம் ஃபுல்லாக பாண்டுறங்க நினைக்கிறோம், இன்னொரு பக்கம் பார்த்தா உலகத்தில் அவரை படுத்துறதுக்குனே ஒருத்தர் தான் சம்பேராவன்னு ஒருத்தன். அவன் கதை அப்படியே விட்டுட்டோம் நம்ம, அவன் என்னான்னு தெரியல. ஏதோ ஒருத்தர் அப்படி இருந்துட்டு தானே இருக்க முடியும் உலகத்தில். அப்போ ஆச்சரியமாக துக்காராம் சரித்திரத்தில் இந்த பொய் புகார், இன்னொரு பக்கம் அவர் இரும்பு குண்டை தூக்கி சத்தியத்தை நிறுவனம் பண்ணார். சத்தியம் பெருசு. இப்போ துக்காவை வச்சுட்டு சுவாமி என்ன நிறுவனம் பண்ணார், சத்தியமேவ ஜெயத்தை நிறுவனம் பண்ணிட்டான். இப்போ துக்காராமுடைய காம்பீரியம் நாமபலம், மாணிக்கப்பாவுக்கு தான் வந்து வியாபாரத்துக்கு பொருட்கள்லாம் சப்ளை பண்ணுறேன்னு, அவர் தான் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறார் இல்லையா, மாணிக்கப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவனும் சந்தோஷப்பட்டான், ஊரில் இருக்க வல்ல சந்தோஷப்பட்டான். அந்த கடை வீதியில் இருக்கவா எல்லாரும் துக்காராமை கொண்டாடினா, அவர் நல்லா பகவத் விஷயம் உங்களுடைய நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். ஒரு டென்ஷனில் இருந்தார், காணோபா அண்ணா போனாரே என்னாச்சோ ஏதாச்சோ. ஜீஜாய்க்கு இதை பற்றி தான் கவலை இல்லை, அவளுக்கு அப்பேற்பட்ட நம்பிக்கை துக்கா மேலே. கனகாய்க்கும் கவலை இல்லை, காணோபாக்கு மட்டும் அந்த உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, தான் கூட போகலையே தன் மனைவினாலே அப்படின்னு, தன் மனைவின்ற விட தான் இன்னும் பிடிவாதமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. அப்ப வீட்டுக்கு வந்தவொடனே காணோபானா என்னாச்சு, எல்லாம் நல்லபடியாக நடந்ததுப்பா, இந்த மாதிரி மாணிக்கப்பாவுக்கு நான் வந்து சப்ளை பண்ண, ஐயோ அவன் தான் ஏற்கனவே ரவுடி பயலா சவனுக்கு போய், ஒன்றும் கவலைப்படாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உத்தாசம் பண்ணுவோம், கொஞ்சம் முதல்ல கொடுப்போம். அவர் சொன்னால் எதுக்கு நமக்கு என்ன அங்கே வேலை இருக்குது, அது ஏதோ கடை வீதி அந்த மார்க்கெட்டில் போய். உடனே துக்காராம் காணோபாவை உட்கார வச்சு தோலை தட்டி கொடுத்து, இதை பாருங்க இப்படி யோசிங்க,
அந்த கடவீதியில் இதுவரைக்கும் நம்ம பெருசாக சப்ளை பண்ணதில்லை. இப்போ அந்த கடவீதியிலையும் சப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி கொடுத்து விட்டலன் அப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கான். அப்போ மாணிக்கப்பாவுக்கே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மற்றவர்களும் சரி நமக்கும் கொடுப்பார்கள்னு வரும். அப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் இன்னும் பெருசாகும். புரியறதா? அப்போ மாணிக்கப்பாவுக்கு நம்ம கொடுக்கறதுனால நமக்கு இன்னும் மரியாதை கிடைக்கும். அவனும் திருந்துவான், நல்லது தானேப்பா. அவன் திருந்ததுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம வாழ்க்கையில் புதுசாக இன்னொரு வியாபாரத்துக்கு ஏற்பாடு, புது இடம், நல்லது தானே. அதாவது எல்லா விஷயத்தையும் பலவிதமாக பார்க்க பழகிக்கணும். துக்காரம் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஆசைன்றதை விட காணோபாவுக்கு எப்படி சொன்னால் அவர் கன்வின்ஸ் ஆவார். துக்கா வந்து இதை பேஸ் பண்ணி மாணிக்கப்பாவுக்கு தரேன்னு சொல்லலை, ஆனால் காணோபாவுக்கு இதை புரிய வைக்கணும். அப்போ அழகா அப்படி சொல்லிட்டா உடனே காணோபாவுக்கு சந்தோஷம். கனகாயி பார்த்தா பரவாயில்லப்பா, அதெல்லாம் தெரியாது, ஆனால் நீ போனால் அதெல்லாம் பண்ணுவாயின்னு தெரியும், ஏன்னா உங்கள் அப்பா அவனை அவ்வளோ அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்கார் அப்படின்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டா. ராதா பார்த்தா ஓ அங்கேயும் சப்ளை பண்ணுறாளா, நல்லது தான் அப்படின்னு நினச்சிருந்தா. அதுக்கு வந்து துக்காராம் கிட்ட ஒன்றும் பேசவும் இல்லை. ஜீஜாயிக்கு இதை பற்றிலாம் கவலையும் இல்லை. உட்பாடு சரி, ஏதோ நல்லது பண்ணுறேன். எப்பொழுது போல் எதுலேயும் பட்டுக்காமல் சிவனேன்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் சாவாஜி. அவர் எதுலேயும் பட்டுக்கிறது இல்லை. மனைவி இருக்கா, அதுலேயும் ஈடுபாடு இல்லை. வீட்டில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, கொடுத்தா ஒரு கலியுக ஜடபரதர், கொடுத்தா சாப்பிடுவார் இல்லையா, ஒரு பாட்டுக்கு இருப்பார். அப்போ எல்லாம் அப்படி போயின்னு இருக்கு. சாவாஜி மனைவி சகுனா, அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லை. இப்போ குடும்பத்தில் வந்துட்டா இருந்துட்டு இருக்கா, கணவர் எதுலேயுமே பட்டுக்கிறது இல்லை. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. கொஞ்சம் மனசில் ஒரு கவலை வந்துடுது அவளுக்கு. கடா அது நம்ம கணவன் ஒன்றுமே பண்ணுறதில்ல, துக்காவும் காணோபாவும் ஓடி ஓடி உழைக்கிறா, என்னமோ அவளுக்குள்ள என்னமோ ஒரு யோசனை. ஆகாரம் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறா, அதில் உடம்பு கொஞ்சம் பலகீனமாகிடுது. உடனேயே சரி மருந்து வாங்கி கொடுத்தா மருந்தும் சாப்பிட மாட்டேங்கிறா, ஆகாரமும் சாப்பிட மாட்டேங்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜீஜா இல்லை நீங்கள் மருந்துலாம் சாப்பிட்ணும், ஆகாரம் வேளா வேளைக்கு சாப்பிட்ணும் எல்லாம் சொல்கிறா. ஆனால் அவள் கேட்க மாட்டேங்கிறா. இவள் போய் சாவாஜியை கூப்பிட்ற, வாங்கோ அவள் ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறா, நீங்கள் சொல்லுங்க சொல்கிறார். எதுக்குமா நான் சொல்லணும், நான் சொல்லி என்ன போ, அதெல்லாம் கிடையாது, நீங்கள் தான் வந்து சொல்லணும். நான்லாம் சின்ன பொண்ணு, நீங்கள் தான் வந்து சொல்லணும். உங்கள் மனைவிக்கு நான் அப்படி சொல்ல முடியும், வயசானவா அப்படின்னு. இவளை இவளை மீறி அவரால் பேச முடியாது. வேறு யாரும் சாவாஜிக்கிட்ட இப்படி பேசவும் மாட்டார். இப்போ சின்ன பொண்ணு இருந்தாலும் ரொம்ப உரிமையோடு பேசுகிற மகள் மாதிரி. உடனே வரார், சாப்பிடுமா, உடம்பு பார்த்துக்கோ, நம்மளால யாருக்கும் கஷ்டம் வந்துடப்படாது, அவ்வளோதான். ஜீஜாயிட்ட வந்து அம்மா சொல்லிட்டேம்மா, அவள் பாட்டு திரும்பி போய் கோவிலில் உட்காந்துக்கிறாரு. என்னம்மா அவள் கூப்பிட்டு சொல்ல வச்சுட்டான். இவள் பார்த்து அதை சரிபட்டு வரான்னு சொல்லிட்டு கணகாய்கிட்ட சொல்லி நீங்கள் மருந்து கொடுங்க, நீங்கள் அவளை சாப்பிட சொல்லுங்க, நீங்கள் தான் சமாதானப்படுத்தணும். உங்கள் பிள்ளைகிட்ட சொன்னேன், அவர் ஏதோ சொல்லிட்டு போயிட்டார், நீங்கள் போய் சொல்லுங்க அப்படின்றது. உங்கள் உரிமையோட சண்டையெல்லாம் அவமரியாதெல்லாம் கிடையாது. உடனே கணகாய் போய் சாப்பாடெல்லாம் எடுத்தேன் வருதுன்றவர், எனக்கு புரியறதுமா உன்னுடைய கஷ்டம், இது உன்னுடைய துக்கத்துக்கு எது காரணம், யார் காரணம்லாம் எனக்கு சொல்ல தெரியலம்மா, ஆனால் யதார்த்தம் இதுதான். எனக்கு புரியறது உன் புருஷன் எதுலேயும் பட்டுக்கிறது இல்லை, என்னுடைய மூத்த பிள்ளை தான், அவன் எதுலேயும் பட்டுக்கிறது இல்லை, என்ன பண்ணுறது சொல்லு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, அழகாக சொல்கிற கணகாய், இந்த சாவாஜி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வாழ்க்கை இருந்ததுமா, இப்போ வரத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு.
இப்போ அவன் வாழ்க்கை, உன் வாழ்க்கையில் அவன் வந்துவிட்டான், அவன் வாழ்க்கையில் நீ வந்துவிட்டான், இப்பயும் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீ நினைக்கலாம் கணவன் ஒன்றும் வேலைக்கு போகிறதில்ல, பெருசாக சம்பாதிக்கிறது இல்லை அப்படின்னு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, ஏன் இந்த வாழ்க்கையை நாம் மனிதர்களுக்காக இல்லைம்மா, நம்ம விட்டலன் ருக்குமாய்க்காக இந்த வாழ்க்கை. இப்போ எனக்கு கூட பாரு, கணவர் போயிட்டு அதுக்காக நான் என்ன பண்ண முடியும், நான் பாட்டுக்கு இருந்துட்டு தானே இருக்கேன். விட்டோபா எவ்வளவு நாள் வச்சிருக்கானோ இருக்கத்தானேமா வேணும். இந்த உடல் வந்து வெறும உலக விஷயத்துக்காக மட்டும்தான் நீ நினைச்சுட்டியாமா? இல்லையம்மா, சாப்பிடு. என்னடா அது துக்கா கணோபா எல்லாம் அவா சம்பா, அவளுக்கு அந்த உரிமை உண்டுமா? நீ அவர்களுடைய அண்ணாவுடைய மனைவி, ஒரு விதத்தில் உனக்கு ஒரு அம்மா ஸ்தானம். அம்மாவை பிள்ளைகள் பார்த்துக்கிறது நியாயம் தானே, தர்மம் தானே. நீ யாருக்கும் பாரம் இல்லைம்மா. அழகா சொல்ல சகுனா, நீ யாருக்கும் பாரம் இல்லை. வயசான நானே பாரம் இல்லைன்னா நீ எங்கம்மா பாரம்? பாண்டரங்கன் வச்சிருக்கான். இரு, ஒரு விதத்தில் சந்தோஷப்படுனா என் பிள்ளைன்றதுக்காக சொல்லலைம்மா. அவன் கெட்ட வழிக்கு போகலை, தூர்த்தன் இல்லை, மோசமானவன் கிடையாதம்மா. அவன் பாட்டுக்கு தியானத்தில் இருக்கான், சிவனையன்னு இருக்கான். அவன் பார் கோவிலில் தான் உட்காந்துட்டு இருக்கான். வெட்டி வம்பு கிடையாது, யாரை பற்றியும் குத்தம் சொல்கிறது கிடையாது. அது ஒரு பாக்கியம் இல்லையா உனக்கு? நான் திரும்பவும் சொல்கிறேன், என் பிள்ளைன்றதுக்காக நான் சொல்லலைம்மா. ஆனால் அவனால் உனக்கு கெடுதல் கிடையாது, அதை நான் நிச்சயமாக சொல்லுவேம்மா. அவளுடைய மனசறிஞ்சு இவள் சொல்லும் பொழுது சகுனாவுக்கு ஒரு சமாதானம். ஆகாரம் சாப்பிட்ற மன்னிச்சுடுங்க அத்தை, இனிமேல் நான் உடம்ப பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு சொல்கிற வாஸ்தவம் தான் அத்தை. நானும் இப்படி இருந்தேன்னா அந்த குடும்பத்துக்கு ஒன்றும் பிரயோஜனம். அட்லீஸ்ட் அவர் பண்ணாத வேலைகளாக சேர்த்து நான் பண்ணணும். இந்த குடும்பத்துக்கு என்னால் முடிஞ்ச உபகாரம் துக்காவாக்கும், துக்காபாவுக்கும், காணோபாவுக்கும், மற்ற வாழ்க்கும் நான் பண்ணுறத நான் பண்ணணும். கட்டாயம் பண்ணுறேமா, நான் மன்னிச்சிடணும். சமாதானம் இருக்கா, ஜீஜாய்க்கு ஒரே குஷி. அப்பாடா அப்படின்னு கணக்காய் சொல்லிட்டா. ஆனால் அவன் மனசில் ஒரு இவளுக்கு சமாதானம் சொல்லிட்டா. இப்படி ஒரு நாள் உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கா, இந்த புள்ள அப்படி இருக்கான். துக்காவோட மூத்த மனை இலக்குமாவுக்கோ உடம்பு சரியில்லை. சாவாஜி அதை பற்றியுமே கவலைப்படலை. காணோபாவுடைய மனைவி ராதாவோ அவளுக்கு சுயநலமே இருக்கு. ஜீஜா எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்க குழந்தை. துக்கா அவன் என்ன உண்டோ எல்லாம் பண்றான். தன் கணவன் நினைச்சிருந்தா போலோபா எல்லாம் சரியா தான் பண்ணியிருக்கார். விட்டோபா இருக்கான், ருக்குமாய் இருக்கா. இப்படி அவளை அவளுக்கு சமாதானம் சொல்லிக்கிறா. அப்பப்ப குழம்புறா, வெளியில யார்கிட்டையும் காட்டிக்கிறது இல்லை. அவ கோவிலுக்கு போவா, கோவில் அப்படியே உக்காந்துருப்பா. இப்படி பாண்டவன் கிட்ட மனசுல தோன்றதெல்லாம் சொல்லுவா. ஒரு நாள் ஒரு தசமி ராத்திரி இப்படி எல்லாம் யோசனை பண்ண அப்படி படுத்துண்டா. விட்டோபா ருக்குமாயி, நீங்க தான் அந்த குடும்பத்துக்கு எல்லாம். அவர் காலம் முடிஞ்சாச்சுன்னு என் காலம் எத்தனை நாள்னு தெரியாது. நான் இருந்து என்ன பண்ண போறேன், நான் வியாபாரம் பண்ண போறேன்னா எப்படியும் உடம்பு பலகீனம் ஆயாச்சு அப்படின்னு நினைச்சுண்டு போலோபாவை நினைச்சுக்கிறேன். நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணு, பிள்ளைகள் நன்னா இருக்கணும், உங்களை மாதிரி பக்குவம் எல்லாம் எனக்கு இல்லை. எப்படி ஏதோ யோசிச்சு இப்படி படுத்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா கனகாயி அப்படின்னு ஒரு குரல், குரல் கேட்கறதே அப்படின்னு பார்த்தா போலோபா நின்னு இருக்கா. ஆ வாங்க வாங்க வா கணக்காயி போலாம் அப்படின்னு கூப்பிடுற. நீ தோ வந்துட்டு நான் எழுந்துக்கிற. அப்போ போலோபா சிரிக்கிற, என்ன கூப்பிட்டோன்னு கிளம்புறாய், எங்கே எதுவும் கேட்க வேண்டாமா? அவ சிரிச்ச, நான் என்னைக்கு கேட்டிருக்கேன், எங்கே போகிறேன், நீங்கள் கூப்பிட்ட கிளம்ப வேண்டியதுதானே. சரி வா அப்படி கோவிலுக்கு போகலாம். ஆ ஒரு வெடியை கிளம்புற சமயம், அது தசமி முடிஞ்சு ஏகாதசி ஆரம்பம்.
அப்போ அப்படியே நடந்து கோவிலுக்கு போயாச்சு. கோவில் போயாச்சு, பாண்டுரங்கன் சன்னதி நிற்கிறாள் கனகாயி. பேலோபா சொல்ற, பேபார் கனகாயி, ஓ மனசில் இருக்க எல்லாம் சொல்லு பாண்டுரங்கன் முன்னாடி. அவள் என்ன நினச்சிட்டு படுத்திருந்தாலும் எல்லாம் சொல்கிறா, சாவாஜி இப்படி இருக்காங்க, இது மாதிரியும் பற்றுதல் இல்லை, அதனால் பாவம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அந்த பொண்ணு இப்படி இருக்கு, அந்த பொண்ணு நன்னா இருக்கணும், அந்த பொண்ணுக்கு ஒரு சமாதானம் நம்பிக்கை எல்லாம் வேணும். துக்கா எல்லா வேலையும் பண்ணுறான், அவனோட மூத்த மனைவி ரக்குமா அப்படி உடம்பு நல்லா கஷ்டப்படுறா, ஜீஜாய் சின்ன பொண்ணு எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கு, காணோபா அண்ணாவுக்கு ஒத்தாசையாக இருக்கான், ஆனால் அவன் மனைவி ராதா ஒரே சுயநலமாக இருக்கான். பாண்டவங்க நல்லா தான் வச்சிருக்கான், இப்படி என்ன மனசுல சஞ்சலம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தா. போலோபா சிரிச்சா, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம், கடைசியில் நீ சொன்னது மறந்து போயிட்டியா? சொன்ன என்ன சொன்னேன்? அதான் பாண்டரங்கன் இருக்குமா, இதானே ஜெகன் மாதா ஜெகன் பிதா. ஆமா, அதெல்லாம் உலகத்தையே பார்த்துக்கிறவர்களுக்கு, நம்ம பிள்ளைகள் நம்ம குடும்பம் நம்ம வம்சத்தை பார்த்துக்க தெரியாதா? ஏன் கனகாயி, நீயும் நானும் கேட்டா பாண்டரங்கன் வந்து தேகுல இந்திரியாணி அதுக்கில் நிற்கிறான், மூதாதையர் விஸ்வம்பரர் பிரார்த்திச்சென்றார் வந்தாச்சு நின்றுட்டு இருக்கான், பல தடவை நிரூபணம் பண்ணிட்டானே, ஒன்று தெரியறது இல்லையா அந்த குடும்பத்தில் விட்டோபா இருக்கான், விட்டோபா தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறான், அவன் இஷ்டப்படி எல்லாம் நடக்கிறதுன்னு தெரியறது இல்லை. அப்புறம் என்ன உனக்கு யோசனை, இனி எவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருக்க போறாய்? சரி யோசிச்சு நீ என்ன பண்ண போறாய்? நீ பல விதமா யோசிச்சு மனசு அப்படி கவலைப்பட்டு ஏதாவது உனக்கு தீர்வு கிடைச்சதா? அதான் தீர்வு எங்க நாதி துபாயர் கணக்காயி, விட்டுட இந்த யோசனையெல்லாம் விட்டுவிட்டு எல்லாத்தையும் விட்டுவிட்டு விட்டோபா இருக்குமா கூடவே இருக்கணும்னு உனக்கு ஏன் தோண மாட்டேங்கிறது? தோணலாமே, வாஸ்தவந்தா. பார் கணக்காயி, உனக்கும் வயசாயிடுச்சு, நிறைய யோசிச்சுட்டாய், இந்த பிள்ளைகள் எல்லாரும் வளர்க்குற வரைக்கும் யோசிச்சாய், வளர்த்த ஆளாக்கின பிறகு யோசிச்சுருக்கா, அவளை கல்யாணம் பண்ணியாச்சு, அவாவ பெருசாயாச்சு, இன்னும் உக்காந்து நீ யோசிச்சுருக்கிறது நியாயமா அவசியமா? சொன்ன நியாயமும் இல்லை அவசியமும் இல்லை. ஹா, விட்டுடே இந்த யோசனையும் விட்டுடே, விட்டுட்டு இவன் யாரெல்லாம் மனசுல கவலையா இருக்கோ வாழ கவலையெல்லாம் கொண்டு பாண்டரங்கன் திருவடியில போடு, வா உக்காரு, இங்க வா உக்காரு, இப்படி பஜனை பாடு, விட்டோபா நாமத்தை பாடு, எல்லாம் ஓரம் தள்ளிவை, என் குடும்பம் என் பிள்ளைகள் என் மருமகள்கள் என் பந்துக்கள் எல்லாம் ஓரம் தள்ளு கணக்காயி, விட்டலன்ன சரியா? அப்படி விட்டலனோட இருக்கலாமே. ஹா உக்கார், வா பஜனை பண்ணு. அவள் பாட்டுக்கு உட்காந்தா அப்படி பஜனை பண்ணிட்டு இருக்கா, பொழுது விடிஞ்சாச்சு, பொழுது விடிஞ்சாச்சு. கணக்காயி எப்பயுமே எழுந்துருவா சீக்கிரம், அப்புறம் ஜீஜாயி எழுந்துப்பா, பக்குமா இல்லாம ஜீஜாயி எழுந்துட்டா, வந்து பார்த்தா கணக்காயி படுத்துக்கிட்ட கணக்காயியை காணலை. சரி அம்மா காத்தால குளிச்சு எழுந்துட்டு ஏகாதசிக்காக கீர் பண்ணுவான், எப்பொழுதும் ஏகாதசிக்காக தான் கீர் பண்ணுவான், எல்லா மருமகள் எவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த ஏகாதசி பிரசாதம் மட்டும் அவள் பண்ணுவான், துக்கா கொண்டு போய் நிவேதனம் பண்ணுவான். பார்த்தா அங்கே கணக்காயை காணும், காத்தால துக்காவும் எழுந்தாச்சு, அவர் ஏதோ ரெடி ஆகிட்டு இருக்கார், குளிச்சுட்டு அவர் அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சு கோவில் போவார் ஏகாதசிக்கு அந்த கீர் பிரசாதத்துக்கு. காணமே சரி சொல்லிட்டு பாறை கடந்து அடுப்பில் இருக்கும்போது அப்போ ரக்குமா வர, என்ன செடி நீ என்ன பண்ணுறா? இல்லை அம்மாவை காணலை. எப்போ அம்மா தானே பண்ணுவ, நீ எதுக்கு பண்ணுறாய்? தெரியலக்கா, நேரமாக எடுத்து அவனால் பண்ணுறேன். அப்படி அம்மா தான் எப்பயுமே கீர் பண்ணுவான், நீ ஏன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க, அடுப்பில் வச்ச பால் திரிஞ்சு போயிடுது. என்னடா அது அடுப்பில் வச்ச பால் திரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொன்னேன், துக்காராம் கிட்ட சொல்ல நீங்கள் போயிட்டு இருக்கோம், அடுப்பில் வச்ச பால் திரிஞ்சு போயிடுது, நான் அதுக்குள்ளே தயார் பண்ணி சரி அவருடைய கோவில் போகிறேன். அவர் கேட்குற அம்மா எங்கே எது
நேராக கோவில் போனார். அழகாக ஒரு தூணில் சாஞ்சுண்டு கனகாயி உட்காந்துருக்கா. துக்கா பத்திரம்மா ரொம்ப சந்தோஷம்மா, ஏகாதசிக்கு விடிய கிளம்புற வந்துட்டியா, பஜனை பண்ணுறியா, கையில் செப்பலா கட்டினா வச்சுட்டுருக்கா. ரொம்ப சந்தோஷம்மா, பாடா போதும் போதும், எவ்வளோ வந்தாலும் குடும்பத்தெல்லாம் ஆலோசனை பண்ணி எங்களெல்லாம் பற்றி யோசிச்சு நிம்மதியாக பாண்டங்களோடு இருக்கிற வெளியே பாரம்மா அப்படின்னு பேசிட்டுருக்கா. கனகாயி சாதாரணமாக என்ன துக்கா சரிடா அப்படின்னு சொல்லுவோன்னு சொல்லி அது தொட்டார். அப்படியே தலை சரிஞ்செடுத்து எந்த தூணில் சாஞ்சுண்டு போலோபா பஜனை பண்ணிண்டு சரீரத்தை விட்டாரோ அதே தூண் அப்படியே சாஞ்சா, அப்படியே பஜனை பண்ணான், அப்படியே போயிட்டா. நிஜமாக என்னவோ பண்ணுறது இல்லையா கணக்காயினுடையது. பாக்யவதி இவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் போலோபா வந்தார், வழி காட்டினார். அதே மாதிரி பாண்டவங்க பஜனை பண்ணால், இப்படியே ஒரு கிளம்புற கோவில் வந்தால் கடைசியாக பாண்டங்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் பஜனை பண்ணால் பாண்டங்கன் கோவில்லையே சத்கதி அடைஞ்சுட்டாள். அவர் பேர்பட்ட பாக்கியம் துகா நாளைக்கு சொல்கிறேன். ஜெய் போலோ கணக்காயி மாதா கி ஜெய். ஆனால் அவள் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த சகுனாவை தயார் பண்ணிட்டா, நீ தானே அம்மான்ற மாதிரிலாம் அவளை ஒன்று பார்த்துக்கிற பொறுப்பு கரெக்டாக இவள் கிளம்புறதுக்கு முன்னாடி அவளை தயார் பண்ணிட்டா. ஸோ அவள் ஒருத்தியாக அடுத்த அம்மா ஸ்தானத்துக்கு அந்த சகுனா இருக்கா. ஹா ராதே கிருஷ்ண பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா. நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா. ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா, ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா. இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா, இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா. துகாஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, துகாஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் கீ ஜெய். ஜெய் போலோ சந்த் சிரோமணி பக்தராஜ் சந்த் நாமதேவ் மகாராஜ் கீ ஜெய். ஜெய் போலோ கைவல்ய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் மாவுலி கீ ஜெய். ஜெய் போலோ இந்திரயாணி மாதா கீ ஜெய். ஜெய் போலோ மாதா கனகாயி கீ ஜெய். ஜெய் போலோ மகாவைஷ்ணவ ஜகத்குரு சந்துகாராம் மகாராஜ் கீ ஜெய். ராதே கிருஷ்ணா.